இவள அன்ப கூட்டும் வரலையே அவர் மாதிரி கூப்பிட வேண்டியதான் ஏய் அறிவு கட்டவனே பறக்கத் தலையா பறங்கித் தலையா சீக்கிரம் வந்து வரடா விளம்பரத்து போறோம்டா என்ன அடிச்சு விட்டீங்க பின்ன என்ன உன கொஞ்சம் வாங்கடா ஆசியா அன்பா தம்பி முதலிய கூப்பிடுச்சல்ல அப்ப ஏறி போயிரலாம் இல்ல கட்டி தலையா சொறி புடிச்ச சேர கிழங்கு தலையா வேடிக்கா மண்டையா இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சா தான் நீ போவியா அதுக்காக இப்படி எட்டி ஓடுறது எட்டி ஓடுறது எட்டி ஓடுறது இப்படி தான் ஓடுறது தம்பி குடிப்பா இத சொல்லி வைப்பா குடிப்பா انا சரி சீக்கிரம் ஏறா ஏறா ஏறி உட்கார்ற ஆ போங்க انا கடவுள் உலகத்துல மனுஷங்களை படைக்கிறப்போ அவங்களுக்கு பலவித கஷ்டங்களையும் சேர்த்து படைச்சார் ஆனா அவங்க கஷ்டங்களை மறந்து இன்பமாய் இருப்பதற்கு ஒண்ணே ஒண்ணையும் சேர்த்து படைச்சார் அது என்ன தெரியுமா எனக்கு தெரியும் நான் பொம்பள தானே மாதுலடா மடையா மலிவு விலை மது ஐயையா உங்க புத்தி உங்களை விட்டு போகுமா அதுன்னே நான் சொல்றேன் கேளு நோட்டீஸ் வாங்கிட்டு வரானே பசங்க அது மாதிரி ஒரு காலத்துல ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பைய இன்னைக்கு நோட்டீஸே குடுக்குற அளவுக்கு வந்திரலையா நீங்க உனதே ஊர்ல ஆடு மாடு ஓட்டிட்டு இருக்கீங்க இப்ப ப்ராஜெக்ட்ல பட ஓட்டற அளவுக்கு வந்திரலையா நான் சொன்னா பதிலுக்கு நீ சொல்லுவியா நீ வந்து என்ன சொல்லுவ சொல்லுவ கேளுங்க என்ன சொல்றீங்க அண்ணா விடுங்கனே உலக சண்டை ஓஞ்சால உங்க சண்டை ஓயாது போல இருக்கு சவுண்ட் தரந்து காம என்ன ஆச்சு இன்னும் ஒரு டிகிரி உள்ள வரல என்ன இங்க கரெக்ட்டா வரறோம் வரவள 5 10 மணிக்குனா சில்லறக்கு எங்க வரதே நீ வேலையில பொறுப்பா இருக்கறவ கேசரி சில்லற வாங்கி வச்சிருக்கனா இவங்களுக்கு நான் பேங்க் போக முடியுமா ஏ அவங்க வந்து டிக்கெட் வாங்கதே உங்களுக்கு சோறு ஓ அப்படி ஒண்ணு இல்லடா எத்தனை கேடுங்க ஓட்டிங்க என்ன 1 2 3 இதல பாக்கி 2 ரூபாய் எழுதி இருக்கேன் இன்ட்ரல பக்கம் வாங்கி தந்துங்க பரியாதுக்கு ஐடியா முதல்லயே எனக்கு வராம போச்சே இத 60 செய்து இருக்கேன் இன்ட்ரல பக்கம் வாங்கி தந்துங்க போங்க இங்க யாரோ பத்தையா ரெண்டு கைடா நோக்கி ஏன் டவுட் பண்றீங்க ஓட்ற வாங்க இறங்க அவசரப்படாதீங்க எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான் சீக்கிரமே வாங்க 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 சீக்கிரம் வாங்க உனக்கு என்ன ஆவன ரெண்டு டிக்கெட் கூட மிஸ் செய்து ரெண்டு பாயிட் சாராய் ஒரு பாயிட் ஊர் ஆவுடியா மா தாய் மகமாயி அண்ணே நீங்களே சாமி கும்பிட்டு படத்தை மாட்டுங்க படம் சூப்பரா ஓடணும் அப்பா முருகா என்ன ஒரு கை போடலாம்னு சொன்னேன் ஒரு கை ஒரு கை இந்த கோடு யாரை பார்த்தா ஒரு கை சொல்லுவே ஒரு கை சொல்லுவே பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே யாரது எவரு சாமி நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க நீ யாருமா வலோ மட மாமா காரு அத்த காரு வாலியன்கா ராரு நேனே வச்சானு நானு நெல்லூர் எல்லம்மா எல்லம்மா உன் பேர் நல்லாவே இருக்குமா யாவட்டே மீரு நீ தியேட்டர் ஓனர் காரா ஏறக்குறைய அப்படித்தான் நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல ரெண்டு கம்பி அது அப்படி 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 டச் ஆயி படம் பளிச்சுன்னு தெரியும் அது ஏலா கண்டியே இப்ப இத கார் பண்ணி வச்சுக்கைய இப்ப நான் உன தொடுவேன் எப்படி இருக்கு பாரு இப்படி தான் நீ என்ன தொடு அப்படி தான் கார்பன் சேந்தா படம் பளிச்சுன்னு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும் இனிமே தினசரி நீ இந்த வேலைக்கு வரணும் நமஸ்காரம் என்ன பண்ற
புதுசாச்சா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எது? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது? ஆஹா, ஏண்டா அதே தொழில் செஞ்சிட்டு உங்களுக்கு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு? ஆ, இந்த எச்சி துப்புனிய, அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்ப சிகப்பா வரணும்னு பாப்போம். வா, ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ இரண்டு. அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே, பவுடர் எந்த கையால போடணும் கேட்டுச்சு. அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையற? உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது? நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா. இங்க பாரு, அந்த கும்பல பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க, அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க, ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு தராதரம் தெரியாது. அதான் உன் தராதரம் தெரியுது, கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க. உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஓ, டேய் இங்க வா. என்னண்ணே, என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ, பாரதேசி நாய் நல்ல பொண்ணு. இந்த போட்டோல இருக்காள இவ பெரிய கொள்ளக்காரி, தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா. சொந்த ஊரை கேட்டா டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு சொல்லுவா. இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம். கேட்ட திறந்து விடுறா, ஜனங்க வர்றாங்கல்ல, சும்மா ஏண்டா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க போன் இருக்கா? ஒரே ஒரு மெக்க போன் இருக்கு, அது ஓட்டீங்க. அது நீங்க டெலிபோன் கேட்க? ஐயோ, அது வில்லேஜ்ங்க, டெலிபோன்ல இருக்காது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நீங்க தான் இங்க ஆபரேட்டரா? ஆமாங்க. பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது இது பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க. நீங்க பிரிண்டா? ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பானு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி, இப்படி பெரிய கேமராமேன் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ, என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ள எடுக்கிறது, இங்க என்ன வந்து? அதுலயே ஒண்ணு இல்லீங்க. இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு, இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். டேய், போட உள்ள, பாடுவா. இது ஒரு சோரி நாய்ங்க. ஐயோ, பாத்தீங்களா நான் சொல்ல சோரி நாய்ன்னு? அங்க நின்றுதான் புடவை கடிச்சிருப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? I am coming from Bombay. பேபே, பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு, அதுக்கு லேண்ட் பாக்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டறாரா? கட்டணும் கட்டணும். ஆமா, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேற பாப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் எல்லாம் இருக்கு. அப்படியே எவ்வளவு நிலம் இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க. அது மட்டும் இல்லங்க, ஒரு 29 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்து செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க, அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லீங்க, அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ? ஆமா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளை ஆச்சுங்களா, வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துல கூட்டி போலீங்க. அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி, இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க, அடிக்கடி வரேன். வாங்க. பாய் 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 பாய். ஹாய். ஐயோ, தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குதே. பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? அய்யோ, பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, அது இல்லங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல வர்க் பண்ணலாம், மெட்ராஸ்ல தேவி பாரடை, சாந்தி, எங்க வேணாலும் வர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா, ஹாட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்தா, ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்ல இங்க. அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதரா? எந்த மாதிரி? ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு, அதான் இன்னொன்னு சொன்னீங்க, ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே, அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டேன்ல. மெச்சூர் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆள் ஆயிட்டே. ஓ, அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா, ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏய் ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா, என் லைஃப் இல்ல. போ. என்னங்க, உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க. ஏமி சாமி, அவசரமா வச்சாரா? நான் வெளியில போகட்டுமா? சேச்சே, நான் அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ஏமி சாமி, இது நான் அக்கட போயினப்படு அக்கட வச்சாரு, இக்கட வச்சினப்படு இக்கட வச்சாரு. சாமி, மீ மனசுல ஏமோ உந்தி உந்தி உந்தி. நான் உன்ட்ட ஒன்னு கேக்கலாம்னு இருக்கேன்.
சாமி? செப்பறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணல பட்ற கூடாது. எல்லம்மா? என் மனசு திறந்து கேக்குறேன். என்ன? உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ஏமி சாமி, நெல்லக்கறி தாரு எந்த கருப்பு அது நாட்டுக்கு எந்த தேவங்க உண்டி? அலாகனே நீ உண்ணாக்கு. ஆஹா, டாப்பு டாப்பு வாசன தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு, கக்கூசுக்குள்ளா பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்லதான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி, அதான் லேது. நேன் இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு என்ன தெரியாது? உன் மேல அத்தரு, சந்தனம், செவ்வாது, ரோஜா, மல்லிகை இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பரதேசி நாய் எங்க நின்று என்ன பேசு பாரு. போ சாமி, குறும்பு. நீ என் மனக்கு அரும்பு, வெட்டி வேறு வாசம், வெடல் புள்ள நேசம். வெச்சி நாய், ஏய் டா. ஆபரேட்டர் சார் சொல்றாரே, பேச மாட்டா. ஏண்டா எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்தப்புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா காதல கண்ணுதான் இல்ல, மக மூக்குமாடா இல்ல. சரி சரி, இங்க நார்ந்து ஓடுறது ஊர் நாரதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு. ஏதே தாலி கட்டுறதா? ஏன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராய, ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்க, அவ ஒரு ஒன்றரை கப்பல் வச்சிருக்கா, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாய அரை டிக்கெட் கிழிச்சுட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற, அவ பினாயில் தெளிக்கிறா, ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே, இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும். இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது, ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ, அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது. பாத்தீங்களா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா, அப்புறம் மேல் மட்டத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டக்காட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க, ஐயா இந்த அநியாயத்தை. தாலி கட்டுறான். சும்மா இருங்க, எனக்கு வேற பொண்ணு பாத்துருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா பாத்தியா? சட்டி தலையன் வேலைய. கோப்பநாடி எங்க தட்டினா நீ மடங்க வேண்டிய எனக்கு தெரிய முடியும்.